நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு செட் தேர்வுக்கான அறிவிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் சேருவதற்கான தகுதி தேர்வான செட் தேர்வு குறித்த அபிஷியல் நோட்டிபிகேஷனை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க இதுல பாத்துட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் எப்போ ஹால் டிக்கெட் வரும் மற்ற டேட்லாம் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஆனால் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் ஏழிலிருந்து ஜூலை ஏழு வரைக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தேர்வு குறித்த முழு விவரங்களை வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள முக்கியமான விவரங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த தேர்வு வந்து இரண்டு தாட்களை வந்து கொண்டு நடைபெறுகிறது ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்துட்டோம்னா ஐம்பது கொஸ்டின் நூறு மார்க்கு ஒரு மணி நேரம் நடக்கும் காலை ஒம்பது முப்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரை நடக்கும் செகண்ட் பேப்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா இரநூறு மார்க்கு நூறு கொஸ்டின்னு ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்கு ரெண்டு மணி நேரம் நடைபெறும் காலை பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஜென்ரல் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூடு தொடர்பாக வந்து இருக்கும் செகண்ட் பேப்பர் வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் வந்து இருக்கும் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின் அப்ஜெக்டிவ் டைப் கொஷினாக தான் இருக்கும் இதுக்குன்ட்டு தனியாக நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வு வந்து ஆஃப்லைன் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நடைபெறும் அதை வந்து இன்னும் உறுதியாக சொல்லலை சரி இந்த சப் இந்த சப்ஜெக்டுக்கான சிலபஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று யூஜிசி நெட் ஆன்லைன் டாட் இன் அல்லது சிஎஸ்ஐஆர் ஹெச்ஆர் டிஜி டாட் ஆர்ஜிஎஸ் டாட் ஐஎன் அந்த சிலபஸ் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது என்னென்னா யூஜிசி நெட்டோட சிலபஸையும் சிஎஸ்ஐஆர் நெட்டோட சில தான் வந்து டிஎன் செட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மொதல் சப்ஜெக்ட் வந்து ஜியாகரபி கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும் அடுத்த பேப்பர் என்னென்னு பார்த்துட்டோம்னா கெமிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் கெமிக்கல் சயின்ஸில் வேறு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மெடிக்கல் கெமிஸ்ட்ரி பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் வருது அதுபோக மரைன் கெமிஸ்ட்ரி பார்மாசுக்கல் கெமிஸ்ட்ரி பயோ இன்ஆர்கானிக்கல் கெமிஸ்ட்ரி நானோ சயின்ஸ் இதெல்லாம் வந்து கெமிக்கலில் வருது கெமிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்டில் அடுத்து பார்த்துட்டோம்னா காமர்ஸ் அதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அது இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்கும் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் பேப்பர் இருக்கும் எஜுகேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் இருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும் அடுத்து வந்து எட்டாவது சப்ஜெக்ட் பார்த்துட்டோம்னா எத் சயின்ஸ் ஹெத் சயின்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எத் சயின்ஸ் படிக்கிறவங்க ஜியாலஜி அப்ளைடு ஜியாலஜி ஜியோ ஃபிசிக்ஸ் ஜியாலஜி பெட்ரோலியம் ஜியாலஜி ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அப்ளைடு ஜியோ கெமிஸ்ட்ரி ஓசனோகிராஃபி இவங்கெல்லாம் வந்து ஹெத் சயின்ஸ்க்கு இதெலாம் அப்ளை பண்ணலாம் அடுத்து ஒன்பதாவது சப்ஜெக்ட் வந்து லைஃப் சயின்ஸ் இது இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும் லைஃப் சயின்ஸ் வந்து பாட்னி அல்லது பிளான்ட் சயின்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி பயோ டெக்னாலஜி ஜெனிட்டிக்ஸ் மைக்ரோ பயாலஜி சுவாலஜி ஃபிஷரி சயின்ஸ் அனிமல் பயாலஜி மரைன் பயாலஜி அப்ளைட் ஜெனிட்டிக்ஸ் ஹெர்பல் சயின்சஸ் வந்து லைஃப் சயின்ஸ் கீழே வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து கொஷின் இருக்கும் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் இருக்கும் ஹிந்தி தான் கொஷின் இருக்கும் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் இருக்கும் லா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் இருக்கும் அடுத்து பக்கத்தில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெலாம் வந்து இருக்கும் இது இந்த மே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கடுத்து ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் சயின்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருதுன்னு பார்த்துட்டோம்னா ப்ளைட் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ் கிளாசிக்கல் டயமக் டயமெட்டிக்ஸ் கன்சன்ட் மேட்டர் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் எலக்ட்ரானிக்ஸ் நியூக்ளியர் ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமெட்டிக்ஸ் அஸ்ட்ரோனமி அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பயோஃபிசிக்ஸ் நானோஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து கவர் ஆகுது இது இங்கிலீஷில் தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் இங்கிலீஷே தமிழ்ல கொஷின் இருக்கும் பிஸியாலஜி இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் இருக்கும் அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து கொஷின் இருக்கும் சைக்காலஜி இங்கிலீஷில் மட்டும் தான் கொஷின் இருக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் இருக்கும் சோசியாலஜி இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின் இருக்கும் தமிழ் தமிழில் கொஷின் தேப்ப இருக்கும் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இங்கிலீஷில் இருக்கும் சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும் இதான் வந்து கொடுக்கப்பட்டுள்ள இருபத்தாறு சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டில் தான் வந்து என்னென்னா தேர்வுகள்லாம் நடக்கும் இந்த தேர்வுகளில் யார் பங்கேற்கலாம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டன் முடித்தவங்க பங்கேற்கலாம் இல்லை அந்த தேர்வு முடிச்சுட்டு காத்துட்ருக்கவங்க அந்த தேர்வு போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க வந்து இது பண்ணலாம் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது பிஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இங்கே பிஜி படித்த சப்ஜெக்டில் மட்டும்தான் வந்து இந்த தேர்வு வந்து எழுத முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த டயத்தில் வந்து ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எங்கெங்கே நடக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா சிதம்பரம் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு காரைக்குடி மதுரை சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வந்து தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை பள்ளிகளும் வந்து தெரிஞ்சுருக்காங்க மேலும் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொது பிரிவினர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா செலுத்தணும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சீர்மரமினர் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி டிரான்ஜெண்டர் வந்து ஐநூறுரூவா கட்டணும் அதாவது அட்டவணை பிரிவினர் அட்டவணை பிரிவினர் அருந்ததியர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து ஐநூறுரூவா கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது போஸ்ட் கிராஜுவேஷன் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்தால் தான் இந்த தேர்வுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க இதில் வந்து சிலருக்கு மட்டும் ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா எஸ்டி கேண்டிடேட் அதுபோக ஓபிசி கேண்டிடேட் அதாவது ஓபிசி நான் கிரிமினல் லேயரில் வர கேண்டிடேட் பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் வந்து பிஜியில் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஆர் அட் அட்வைஸ் டு அப்பியர் இன் த சப்ஜெக்ட் ஆஃப் தேர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்லி சில கிராஸ் மேஜர் படிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் தமிழ் எம்ஏ தமிழ் படிச்சிருப்பாங்க அப்படி கிராஸ் மேஜரில் யாரும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் சப்ஜெக்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து எதுவும் இல்லை இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க தேதி என்னென்னா ஜூன் இருந்து ஜூலை ஏழு வரை வந்து ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட் பேர் என்ன அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் செட் ஏ டாட் ஐஎன் இந்த வெப்சைட் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் டிஎன் செட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்